சிட்டிசன்ஸ் வாய்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் சிட்டிசன்ஸ் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் சிஏஜி சென்னை இணைந்து வழங்கிய கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு பற்றிய நன்மை தீமைகள் மற்றும் விதிமுறைகள், எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பன போன்ற நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்வு கோவையில் என்எஸ் கலையரங்கத்தில் கடந்த சனிக்கிழமை சிறப்பாக நிகழ்ந்தது. இந்நிகழ்வில் சிஏஜி சென்னை அமைப்பின் எஸ் சரோஜா அவர்கள் கிரெடிட் கார்டின் மற்றும் டெபிட் கார்டு ஆகியவற்றின் பயன்கள் மற்றும் அதை எப்படி மக்கள் உபயோகிக்க வேண்டும் என்றும் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை மிகவும் விளக்கி கூறினார். மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் தனக்கு நேரடியாக நிகழ்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் தனது சக வங்கி மேலாளர் ஒருவரின் கார்டிலிருந்து எப்படி அவரை அறியாமலேயே பணம் எடுக்கப்பட்டது, அதன் மூலம் அவர் எவ்வளவு அல்லல் பட்டார், அதை சரி செய்ய எவ்வளவு பாடுபட்டார் என்றும் பலவிதமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார். மேலும் சிஏஜி அமைப்பிற்கு வந்த பல கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டினால் ஏற்பட்ட குறைகள், அதன் முறையீடுகள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தற்போது இந்த கிரெடிட் கார்டில் நமது அனுமதி இல்லாமலேயே பணம் எடுக்கப்படுகிறது, அப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். நம்மளோட அனுமதி இல்லாமையே ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க கார்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்தாச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட அனுமதி இல்லாமையே நம்முடைய கிரெடிட் கார்டுலேருந்து பணத்தை வந்து கன்சியூமருக்கு தெரியாமலே வெண்டார்ஸ் வந்து எடுத்துடுறாங்க. இந்த தொழில்நுட்பம் வந்து சில ஆத்தன்டிகேஷன் மூலமாக நடக்குது. ஆனால் இந்த ஆத்தன்டிகேஷனுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்பவுமே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்று மிகவும் அழகாக அந்த ஒரு தொழில்நுட்பத்தை சுட்டிக்காட்டினார். இது மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இவ்விதமாக கிரெடிட் கார்டு பலவிதமான பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து விளக்கினார் தரோஜா அவர்கள். அதன் பிறகு எஸ்பி வங்கியின் ரிட்டையர்டு ஏஜிஎம் அவர்கள் அவரது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் கடந்த 15 வருடத்திற்கு மேலாக கிரெடிட் கார்டை உபயோகிப்பதாகவும், கடந்த இத்தனை வருடங்களில் அவர் கிரெடிட் கார்டில் அவர் உபயோகித்த பணத்திற்கு மட்டுமே திருப்பி பணம் செலுத்தியதாகவும், 1 பைசா கூட இதுவரை அதிகமாக செலுத்தியதில்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார். ஆகவே மக்கள் விழிப்புணர்வோடு அதை எப்படி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு சரியான முறையில் கிரெடிட் கார்டை உபயோகித்தால் நாம் எந்த ஒரு காலத்திலும் அதிகமான பணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது என்று அவர் விளக்கி கூறினார். நாம் கையில் இல்லாத ஒரு பணத்தை உபயோகிக்க கிரெடிட் கார்டு பயன்படுவதாகவும், இதுவே நீங்கள் வெளியே கடன் வாங்கி உபயோகித்தால் அதற்கு அதிக வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் என்றும், கிரெடிட் கார்டில் நீங்கள் உபயோகித்துவிட்டு 1 மாதத்திற்கு பிறகுதான் டியூ டேட் வரும், அதற்குள் நாம் அதை கரெக்டான டியூ டேட்டில் பணம் செலுத்திவிட்டால் நமக்கு 0% இன்ட்ரெஸ்ட், எந்த விதமான அதிக வட்டியும் செலுத்த தேவையில்லை என்றும், அவ்வாறாகத்தான் தானும் நிறைய மக்களும் உபயோகித்து வருகிறார்கள் என்றும், இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் மக்கள் உபயோகிப்பதாலேயே தேவையில்லாத அதிகமான வட்டிகள் செலுத்த வேண்டியதாகவும், அதை வசூலிப்பவர்களிடம் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும், அதை நாங்கள் சரி செய்ய தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதாகவும் கூறினார். மேலும் ஃப்ரீ கிரெடிட் கார்டு என்றால் அவர் கூறிய முக்கியமான விஷயங்களில், மேலும் ஃப்ரீ கிரெடிட் கார்டு என்பது உபயோகப்படுத்துவர்களுக்கு மட்டுமே ஃப்ரீயாக இருக்கிறது. அதாவது நீங்கள் ஃப்ரீ கிரெடிட் கார்டு என்று உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் உபயோகப்படுத்தணும், உபயோகப்படுத்தாமல் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வரும்பொழுது இந்த கிரெடிட் கார்டுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மற்றும் சர்வீஸ் சார்ஜ் சேவை கட்டணம் சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அதை நம்ம கண்டுகிட்டு நம்ம அதை கட்டாமட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கஸ்டமர் கேர்ட்ட கூப்பிட்டு சத்தம் போடுவோம். அதை நம்ம கண்டுகிட்டு நம்ம கட்டாமட்டுட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு சால்வான மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் சார்ஜுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. அப்படியே வட்டி மேலே வட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்து ஏகப்பட்ட வந்து ஏறிட்டே இருக்கும். அது வந்து பின்னாடி சிபிலில் வந்து ஸ்டோர் ஆயிரும். சிபிலில் ஸ்டோர் ஆச்சுன்னா உங்களுக்கு இப்போ தெரியாது, நாளைக்கு தான் நீங்கள் லோனு போகும் பொழுது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபில் வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்கு உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்காது, நீங்கள் அதை கிளியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம முதலே கட்டியிருந்தீங்கன்னா ஒரு 400 ரூபாயோ 250 ரூபாயோ சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ வருதோ அதை மட்டும் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அன்னைக்கு இந்த கார்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி கட்டாமல் விட்டதுனால என்னாகனா, இன்றைக்கி நீங்கள் லோனில் உங்கள் பையனை படிக்க வைக்கிறக்கோ இல்லை வீடு கட்டுறக்கோ இதுக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் லோன் வாங்க போகும்பொழுது அந்த நேரத்தில் இந்த சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு இல்லைங்க, அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு லோன் சேங்ஷன் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது நம்ம வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த 450 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 5,000-20,000 உங்களுக்கு வட்டி மேலே வட்டி போட்டு சேர்ந்துருக்குங்க அந்த கடந்த வருடங்களில். அது அத்தனையுமே வந்து பரவாயில்லைங்க, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, எனக்கு லோன் கிடச்சா போதும்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து மக்கள் தள்ளப்படுறாங்க. இது வந்து நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஒன்று ஃப்ரீ கார்டு இருந்ததுன்னா நல்லா விசாரித்து நீங்கள் வாங்கணும். கிரெடிட் கார்டுங்கிறது எப்போவுமே வந்து யூஸ் பண்ணவங்க தான் ஃப்ரீ கார்டு, யூஸ் பண்ணால் மாட்டிங்கன்னா அதில் சார்ஜ் வந்துடும், அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் நீங்கள் ஃப்ரீ கார்டு நீங்கள் உபயோகப்படுத்தலைன்னா தயவுசெய்து வாங்க வேண்டாம். அப்படி வாங்கினீங்கன்னா உபயோகப்படுத்துங்க, உபயோகப்படுத்திட்டு டியூ டேட் வரும்போது கரெக்டாக கட்டிடுங்க. அப்படியும் கட்ட முடியாமல் மட்டும் ஃப்ரீ கார்டு இந்த மாதிரி சார்ஜ் வந்தீங்கன்னா அதை தகுந்த முறையில் முறையான அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி இல்லை லெட்டர் கொடுத்து முறையான நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பி உங்கள்கிட்ட கையில் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சும்மா வந்து அதை வந்து கார்டை உடச்சு போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டு உடச்சு போட்டாலோ உடச்சு போட்டு சொல்லி சும்மா லெட்டர் மட்டும் அனுப்பிச்சு விட்டீங்கனாலோ உங்களுக்கு வந்து சரியாகாது. பின்னாடி இந்த மாதிரி சிபில் ஸ்கோரில் ஏறிட்டு வந்து நிற்கும், அப்போ நம்ம தேவையில்லாமல் வந்து பணம் கட்ட வேண்டி வரும். அதனால் முறையாக க்ளோஸ் பண்ணுறது நல்லது, கரெக்டாக வாங்கி கரெக்டாக டியூ டேட்டில் கட்டுங்க. ஃப்ரீ கார்டு நினச்சி யூஸ் பண்ணால் முடிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூடிய விழிப்புணர்வு வந்து மிக தெளிவாக வந்து அவர் விளக்கினார். அது மட்டும் இல்லாமல் திரு ராமானுஜம், எஸ்பிஐயின் ஏஜிஎம் திரு ராமானுஜம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட பல நிகழ்வுகளை இவ்வாறு பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக சொல்லியது மக்கள் மிகவும் பயனடைந்தார்கள். அதன் பிறகு இறுதியாக ரிட்டையர்டு ஆர்பிஐ மேனேஜர் திரு முருகானந்தம் அவர்கள் தற்போது இருக்கும் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு பற்றிய பலவிதமான வகைகளை விளக்கி கூறினார். மேலும் டிசம்பர் 31 பிறகு கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டில் சிப் கார்டு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும், அது ஏனென்றால் நமது பாதுகாப்பிற்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் மட்டுமே அவ்வாறு மாற்றியமைத்திருப்பதாகவும், எனவே சிப் கார்டை இன்னும் மாற்றாதவர்கள் தயவுசெய்து மாற்றிக்கொண்டு உபயோகிக்கும்படியும் விளக்கி கூறினார். மேலும் தற்போதுள்ள ஹேக்கிங் மற்றும் பலவிதமான வைரஸ் தொழில்நுட்பங்களால் ரேன்சம்வேர் போன்ற மால்வேர்களாலும் எப்படி நமது கிரெடிட் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட்களிலிருந்து பணம் பறிக்கப்படுகிறது என்றும், பேங்கில் நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் வருகிறது என்றும் தெளிவாக விளக்கி கூறினார். அவற்றை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தகுந்தார் போன்ற மென்பொருட்களை, செக்யூரிட்டி மென்பொருட்களையும் பாதுகாப்பு தரவுகளையும் நிறுவிக்கொண்டு சரியான முறையில் நமது டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு முறையை உபயோகிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு இருந்தால் மட்டுமே நமக்கு தெரியாமல் நம்மளுடைய அக்கௌண்ட்டிலிருந்தும் நமது டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டுகளிலிருந்து பணங்கள் பறிக்கப்படுவதையும் விளக்கி கூறினார். மேலும் பேங்க் பற்றிய சிறப்பு அம்சங்களையும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பற்றிய சிறப்பு அம்சங்களையும் அதன் பயன்களையும் விளக்கி தெளிவாக கூறினார். கோவை சிட்டிசன் வாய்ஸ் கிளப்பின் தலைவர் திரு ஜெயராமன் அவர்கள் கிரெடிட் கார்டு நன்மை தன்மைகள் பற்றி விளக்கியதோடு, பல ஏடிஎம்களில் குறிப்பாக செக் கலெக்ஷன் பாக்ஸ்கள் நிறைய இருக்கிறது, பல ஏடிஎம்களில் இந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை செலுத்துவதற்காக மக்கள் டியூ டேட்டிற்கு ஒரு நாள் முன்பாகவோ 2 நாட்கள் முன்பாகவோ கிரெடிட் கார்டு பாக்ஸில் போட்டுவிட்டு காத்திருக்கும் பொழுது அந்த கிரெடிட் கார்டு பாக்ஸ்கள் செக் கலெக்ஷன் பாக்ஸ்கள் கண்டுகொள்ளாமல் விடப்படுகிறது. அவ்வாறு கண்டுகொள்ளாமல் விடப்படுவதால் அந்த செக் கலெக்ஷனின் டியூ டேட்கள் தவறிப்போய் லேட் ஃபீ வருகிறது என்று விளக்கி கூறினால், ஆகவே கண்டுகொள்ளப்படாத செக் கலெக்ஷன் பாக்ஸ்களை தயவுசெய்து நீக்க வேண்டும் அல்லது அவை முறையாக கண்டுகொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதால் மட்டுமே மக்கள் தங்களுக்கு தேவையில்லாத இன்னல்களை தவிர்த்து, தேவையில்லாத லேட் ஃபீஸ்களை தவிர்த்து சரியான முறையான விதத்தில் பணத்தை செலுத்த முடியும், தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்க முடியும் என்றும் அங்கே வலியுறுத்தி கூறினார். இவ்வாறு பல காரணங்களால் டியூ டேட்டுக்கு தவறி மக்கள் பணம் செலுத்தும் பொழுது அதை வசூலிப்பவர்கள் செய்யும் முறையற்ற செயல்களும் அங்கே விவாதிக்கப்பட்டது. எப்படி பணம் வசூலிக்கிறார்கள், அதனால் பல மக்கள் எவ்வாறெல்லாம் அவதிக்குள்ளாகிறார்கள், வயதானவர்களை ஃபோன் பண்ணி மிரட்டுவதாகவும் போன்ற பல்வேறு முக்கிய குறிப்புகள் அங்கே பதிவு செய்யப்பட்டது. சிட்டிசன் வாய்ஸ் கிளப் தலைவர் ஜெயராமன் அவர்கள் சிட்டிசன் வாய்ஸ் கிளப்பின் இணையதளமான citizenvoicecoimbatore.com மூலமாக இது போன்ற பல்வேறு கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும், நேரடியாகவும் பல பிரச்சனைகள் அவரிடம் வருவதாகவும், அவற்றை இங்கே களைவதற்காகவே சென்னையின் சிஏஜி அமைப்புடன் இணைந்து, சிட்டிசன் வாய்ஸ் கிளப்பும் சிஏஜி அமைப்பும் இணைந்து இவ்வாறான ஒரு கருத்தரங்குகளையும் மக்களுக்கு அதன் நன்மைகளை விளக்கி கூறி இப்படி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்த முடிவு செய்ததாகவும் அங்கே பதிவு செய்தார். மேலும் திரு ஜெயராமன் அவர்களும் சரோஜா அவர்களும் சிபில் ஸ்கோரில் நுகர்வோரை அறியாமலேயே இவ்விதமான கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு பேலன்ஸ்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தெரியாமலேயே சிபில் ஸ்கோர் எட்டப்படுகிறது. இந்த விதத்தை
தயவுசெய்து இந்த மாதிரி கட்டாமல் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து நீங்கள் இதை க்ளோஸ் செய்து விடுங்கள், இல்லையானால் உங்களது சிவில் ஸ்கோர் ஏறிவிடும் என்று வலியுறுத்தி செய்தால் அவர்களும் விழிப்புணர்வுடன் அதை வளர விடாமல் அப்பொழுதே தடுத்து நிறுத்தி தேவையானவற்றை கட்டி அல்லது முறையாக க்ளோஸ் செய்து விடுவார்கள். இதை முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மக்களாலும் அனைவராலும் வலியுறுத்தப்பட்டது. அவற்றை அங்கே வந்திருந்த எஸ்பிஐ ஏஜிஎம் மற்றும் ஆர்பிஐ அதிகாரிகள் குறித்து கொண்டு இதை தகுந்தவர்களிடம் எடுத்து சென்று இதை ஒரு முக்கியமான கருத்தாகவும் இதை நீக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் செய்வதாகவும் கூறினார்கள். மேலும் விவசாய சங்க தலைவர் திரு கந்தசாமி அவர்கள், இது மற்றவர்களை பார்க்கும்படியாகவே விவசாயிகளையும் பார்க்கிறார்கள். விவசாயிகளை இந்த மாதிரி கடன் வாங்கிவிட்டு கட்டாமல் பொழுது அவர்களுக்கு சிபில் ஸ்கோரை ஏற்றுவது சரியான முறையான செயல் அல்ல. மற்றவர்கள் வேண்டுமானால் அவர்கள் தொழில்நுட்பத்தில் பிரச்சனை வரலாம், அவர்களின் தொழில் செய்யும் திறன்மை மாறுபடலாம் என்று பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் விவசாயிகளுக்கு தட்பவெப்ப சூழ்நிலை, புயல், வெள்ளம், மழை இல்லாத தன்மை, வெயில், சுற்றுப்புறச் சூழல், தண்ணீர் பற்றாக்குறை என்று பல்வேறு காரணங்கள் விவசாயிகளுக்கு வருவதால் அவர்கள் கடன் வாங்கிவிட்டு பணம் செலுத்துவது போது இவ்வாறு அவர்களையும் மற்றவர்களைப் போல் கணக்கில் எடுத்துக்கொண்டு சிபில் ஸ்கோரை ஏற்றுவது ரத்து செய்யப்பட வேண்டும், அது சரியான முறையான செயல் அல்ல என்று வலியுறுத்தி கூறினார். அவருடைய அந்த கருத்தும் அங்கே பதிவு செய்யப்பட்டு நியாயமான கருத்தாக பதிவேற்றப்பட்டது. மேலும் அதையும் அதிகாரிகள் தங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டனர். மேலும் இதுபோன்ற பயன்பாடுகளின் விதிமுறைகள் எனும் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்பவை அதன் அப்ளிகேஷன் ஃபார்மில் மிகவும் படிக்க முடியாத அளவிற்கு மிகவும் குறுகிய எழுத்தில் சின்ன எழுத்தில் உள்ளதாகவும் அங்கே வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் செயலாளர் திரு வேலு ஐயா அவர்களும் விவசாய சங்க தலைவர் திரு கந்தசாமி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் இறுதியாக பொதுமக்களில் மற்றும் நுகர்வோர்களின் குறைகள் மற்றும் கேள்விகள், சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் அளித்து ஒரு சில மக்களின் வேண்டுதல்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த குறைகள் பதிவு செய்யப்பட்டு தகுந்த அதிகாரிகளிடம் இவை கொண்டு செல்லப்பட்டு கூடிய விரைவில் நுகர்வோர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படியாக இந்த கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டில் உள்ள குறைகள் நீக்கப்பட்டு மக்களுக்கு பயன் தரும் வகையில் மாற்றியமைக்க தங்கால் இயன்ற முயற்சிகளை எடுப்போம் என்று வந்திருந்த அனைத்து அதிகாரிகளும் மக்களுக்கு பதில்கள் கூறியதோடு உறுதியளித்தனர்.